வணக்கம். நவம்பர் 21 பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இ காமர்ஸ் வெப்சைட்ஸில் ஃபேக் ரிவ்யூ அப்படின்றது ஒரு பெரிய தலைவலிங்க. நம்ம அனைவரும் அதை எதிர்கொண்டிருப்போம். இப்போ அரசு அதற்கு நடவடிக்கை எடுக்க போகிறதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. இதற்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து அடுத்த வாரத்திற்குள்ளார அரசு வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளுக்குள்ளார அவங்க ஃப்ரேம் ஒர்க் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபேக் ரிவ்யூஸை கண்டறிவதற்கும் அதை நீக்குவதற்கும். ஆனால் அது கரெக்டாக இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அரசு அதை கையில் எடுக்கிறாங்க போல் தெரியுதுங்க. ஸோ அவங்க தரப்புலேருந்து சில விதிகளை கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்ப்பு. டிமேட் அக்கவுண்ட்ஸுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு மின்ட் பத்திரிகையில் தகவல் வெளியாகியிருக்கு. அக்டோபர் மாதம் முடிவில் 10.4 கோடி டிமேட் அக்கௌண்ட்ஸ் இப்போ இருக்குது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 41% அதிகரிச்சிருக்கு. ஆனால் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது. புதிதாக வரக்கூடிய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் புதிதாக திறக்கப்பட்ட டிமேட் அக்கௌண்ட்ஸ் 26 லட்சம். ஆனால் அதே செப்டம்பர் மாதத்தில் பார்க்கும்போது வெறும் 20 லட்சம் மட்டுமே. அக்டோபர் மாதத்தில் 18 லட்சமாக மறுபடியும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மின்ட் பத்திரிகையில். ஆர்கேன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ஐபிஓ முடிந்து இன்றைக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்புங்க. இஷ்யூ ப்ரைஸ் 407 ரூபாயாக இருந்தது ஒரு ஷேருக்கு. அதே போல் 5-star பிஸ்னஸ் ஃபினான்ஸுடைய ஐபிஓ முடிந்து இன்றைக்கு லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. அவங்களுடைய ஐபிஓக்கான இஷ்யூ ப்ரைஸ் 474 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி சர்வீசஸ் லிமிடெட். அவங்களுடைய ஐபிஓ அண்மையில் முடிஞ்சிருக்கு. அதோடைய விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. 65 ரூபாய் நிர்ணயித்திருக்கிறாங்க ஐபிஓ விலையாக. இந்த ஐபிஓக்கு பிறகு ஐநாக்ஸ் விண்டோடைய ஷேர் சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு. ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி சர்வீசஸில் 93.8%லிருந்து 56.04% குறைஞ்சிருக்கு. மதர் டெய்ரி கம்பெனி அவங்க பாலுடைய விலையை உயர்த்தியிருப்பதாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் வெளியாகியிருக்கு. டெல்லி NCR ரீஜனில் இந்த விலையை உயர்த்தியிருக்கிறாங்க. ஃபுல் க்ரீம் மில்க்கு லிட்டருக்கு 1 ரூபாய் உயர்த்தியிருக்கிறாங்க. டோக்கன் மில்க்கு லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர் 21 தேதியிலிருந்து இது அமலுக்கு வருது. விஷ்பிரபா வெஞ்சர்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டருடைய மதிப்பு 36 கோடிகள். யார்கிட்டேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, கல்யாண் டோம்பி வேலி முன்சிபல் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க விஷ்பிரபா வெஞ்சர்ஸ். ரோட்டோ பம்ப்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டருடைய மதிப்பு 1.84 கோடிகள். ஸ்க்ரூ பம்ப்ஸை சப்ளை செய்வதற்கான ஆர்டர், டொமஸ்டிக் ஆர்டர். கிளைண்ட்டுடைய பேரை கம்பெனி வெளியிடல. அவங்க ஒரு வாட்டர் மற்றும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மணிக்கும் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க ரோட்டோ பம்ப்ஸ். பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. வரப்போகிற அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸ்க்கு AA அவுட்லுக் ஸ்டேபிள் வழங்கியிருக்கிறாங்க. Easemytrip.com வெப்சைட்டை நடத்தக்கூடிய நிறுவனம் ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் லிமிடெட் போனஸ் குறித்தான முடிவு நவம்பர் 23 தேதி எடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. KIOCL லிமிடெட் அவங்களுக்கு பிரிக் ஒர்க் ரேட்டிங்ஸ் இந்தியா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங் A+. அவுட்லுக் வந்து நெகட்டிவ்னு கொடுத்துருக்குறாங்க. அது டவுன்கிரேட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஷார்ட் டேர்முக்கு A1+ வழங்கியிருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், எது அதிகபட்ச ரேட்டிங், எது குறைவான ரேட்டிங், லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்னென்னு வேறொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். சாரேகமா இந்தியா லிமிடெட் அவங்க டிமர்ஜர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிசம்பர் 21 தேதி அவங்களுடைய இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுடைய மீட்டிங் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிமர்ஜருக்கான ஒப்புதல் வாங்குவதற்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிமர்ஜருக்கான பின்னணி என்ன அப்படின்னா, டிஜி டிரைவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லிமிடெட் அவங்க பிரித்து எடுக்கிறாங்க. அந்த கம்பெனியை புதிதாக உருவாக்குறாங்க. சாரேகமா இந்தியா லிமிடெட்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ சாரேகமா இந்தியா லிமிடெடுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஜி டிரைவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லிமிடெடுடைய ஷேர்ஸ் வழங்கப்படும். என்ன ரேஷியோவில் வழங்கப்படும் அப்படின்னா, 2 ஷேர்ஸ் இந்த புதிதாக உருவாகக்கூடிய கம்பெனி தான் டிஜி டிரைவ் டிஸ்ட்ரிபியூட்டர். அதில் 2 ஷேர்ஸ் கிடைக்கும். சாரேகமா இந்தியாவில் 1 ஷேர் வைத்திருந்தார். இப்போ சாரேகமா இந்தியா ஷேர்ஸுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய்ங்க. அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கும் இப்போ அந்த ப்ராசஸ் போய்கொண்டிருக்கு. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக்ஸ் ஷேர்ஸை வந்து 1 ரூபாய் ஃபேஸ் வேல்யூவாக அவங்க மாற்றுறாங்க. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட் காரணமாக அந்த ப்ராசஸும் போய்கொண்டிருக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு பிறகு தான் இந்த டிமர்ஜர் வருது அப்படின்னா, என்ன ரேஷியோவில் வழங்கப்படும்னா, 1 ஷேர் புதிதாக உருவாக்கக்கூடிய கம்பெனிக்கு கிடைக்கும். 5 ஷேர் சாரேகமா இந்தியாவில் வைத்திருந்தா.
ஃபீஃபா வேர்ல்டு கப் யார் ஒளிபரப்பு பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் நம்ம முன்ன வீடியோவில் பார்த்துருந்தாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய கம்பெனி தான் Viacom 18 Media. அவங்க தான் இந்தியா மற்றும் வேறு சில நாடுகளில் ஒளிபரப்பு உரிமம் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ என்ன தகவல் அப்படின்னா, அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. வேறு எந்த நிறுவனமும் தவறாக உரிமம் இல்லாமல் இந்த நாடுகளில் ஒளிபரப்பு செய்யக்கூடாது இந்த வேர்ல்டு கப்பு அப்படின்னு அவங்க முன்னெச்சரிக்கையாக போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டும் அவங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஏதாவது நிறுவனம் உரிமம் இல்லாமல் தவறாக ஒளிபரப்பு செய்தாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. சிடிஎஸ்எல் நிறுவனம் தற்போது அப்டேட் இருக்குங்க. நவம்பர் 18, அதாவது வெள்ளிக்கிழமை, அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. சிடிஎஸ்எல் வந்து என்எஸ்சியில் லிஸ்டான ஒரு நிறுவனம்ங்க. வெள்ளிக்கிழமை என்ன அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸில் வந்து சைபர் அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில மேல்வேரை கண்டுபிடிச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த சிஸ்டம்ஸ்லாம் ஐசோலேட் பண்ணி வெள்ளிக்கிழமையே இதில் பாதிப்பு இருந்திருக்கு. சிடிஎஸ்எல் அப்படின்றது வந்து சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட். டெபாசிட்ரினா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அவங்க எப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த சைக்கிள்குள்ளே வராங்க அப்படின்றது நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து பாருங்கள். ஸோ சிடிஎஸ்எல் சிஸ்டம்ஸில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சைபர் அட்டாக் நடந்திருக்குன்னு அவங்க தரப்பு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவங்க மறுபடியும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இந்த அட்டாக்னால் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் வேலை சிலது பாதிப்பு இருந்தது, அது எல்லாமே இப்போ முடிச்சாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சிஸ்டம்ஸ் தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிடிஎஸ்எல். டாடா மோட்டர்ஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு தகவல், டாடா மோட்டர்ஸ் வந்து பிஎஸ்சியுடைய எஸ்என்பி பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸில் இடம் பிடிக்க போகிறாங்க. டிசம்பர் 19 தேதியிலிருந்து அமலுக்கு வருது. யாருக்கு பதிலாக அவங்க இந்த இண்டெக்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ்க்கு பதிலாக டாடா மோட்டர்ஸ் இடம் பிடிக்கிறாங்க. இதனால் டாடா மோட்டர்ஸ்க்கு பயன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எப்போவுமே ஒரு இண்டெக்ஸில் ஒரு ஸ்டாக் உள்ளே வருது அப்படின்னா, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஸ்கீமை வைத்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஷேர்ஸை வாங்குவாங்க. அதேமாதிரி எந்த ஷேர் வந்து வெளியேறதோ, எந்த ஸ்டாக் வெளியேறதோ இண்டெக்ஸை விட்டு, அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை அவங்க விற்பனை செய்வாங்க. ஸோ இதில் வந்து டாடா மோட்டர்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, டாக்டர் ரெட்டிஸ்க்கு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றொரு தகவல் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருப்பது, எஸ்என்பி பிஎஸ்சி 100 மற்றும் சென்செக்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லையும் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதானி பவர் வந்து அதானி டோட்டல் கேஸுக்கு பதிலாக உள்ளே வராங்க. அதே போல் இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி வந்து ஹெச்பிசியில் ரீப்ளேஸ் பண்ணுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். ஏத்தர் எனர்ஜி குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல், எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் தமிழகத்தில் அவங்க விரிவாக்கம் செய்ய போகிறதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் அவங்க கைவசம் 9 ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் இருக்குது. அது நடப்பு நிதியாண்டில் 15 உயர்த்துவதற்கான திட்டம் வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 150 ஃபாஸ்ட் சார்ஜிங் கிரிட்ஜும் இந்த மாநிலத்தில் அமைப்பதற்கு அவங்க திட்டம் வைத்திருக்கிறாங்க. கம்பெனியுடைய வாகனத்துடைய விலையும் குறித்து அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஒரு வாகனத்துடைய விலை 1.58 லட்சம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு மாடலுக்கு 1.36 லட்சம் ரூபாய்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், என்சிஎல்டி வந்து முன்னவே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து சிலர் வந்து என்சிஎல்ஏடி அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போயிருந்திருக்கிறாங்க. என்சிஎல்ஏடியும் வந்து இப்போ ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்க்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. என்சிஎல்டியும் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்க்கு தான் ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து இப்போ என்சிஎல்ஏடி அப்பலட் ட்ரிபியூனலும் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. என்ன பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது, ரத்தி சூப்பர் ஸ்டீல் அப்படின்ற நிறுவனம் வந்து கார்பரேட் இன்சால்வென்சி திவாலாக அறிவிக்கப்பட்டு கார்பரேட் இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கு. ஸோ அதில் பிட்டிங் செய்திருக்கிறாங்க நிறைய நிறுவனங்கள். அதில் ஒரு நிறுவனம் தான் ரிம்ஜிம் இஸ்பாட் அண்ட் சினர்ஜி ஸ்டீல், அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. அந்த பிட்டிங் அவங்களுக்கு தான் போகுது. அவங்க கொடுத்துருக்கிற விலை பார்க்கும்போது 177.5 கோடிகள். இந்த வின்னரை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் வந்து அவங்க தரப்புலேருந்து ஒரு பிட்டிங்கை கொடுத்துருக்காங்க போல தெரியுது. முன்னே 190 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு 201 கோடிகளாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஹையஸ்ட் பிட்டராக கடைசியில் வராங்க. ஆனால் முன்னவே அந்த வின்னரை தேர்ந்தெடுத்ததுனால இது செல்லுபடி ஆகக்கூடாது அப்படின்னு என்சிஎல்டிக்கு மேல்முறையீடு செய்கிறாங்க. ஆனால் என்சிஎல்டியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்க்கு தான் ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்க அப்பலட் ட்ரிபியூனலில். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்க்கு தான் ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.